எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இன்னைக்கு ஆடியோ லான்ச்லேயே எங்களோட ரிலீஸ் டேட்டோட தெரிஞ்சு ஸ்பாட்டோட ரிலீஸ் டேட்டோட இன்றைக்கி நாங்கள் ஆடியோ லான்ச் பண்ணுறோம். ஸோ அது ரொம்ப கஷ்டம். எங்களோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு தான் தேங்க் பண்ணணும். அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பர்சனலி ஆஸ் அன் அப்கமிங் ஆக்டராகவும் நான் வந்து என்னோடய அடுத்த ஸ்டெப் நான் ரீச் ஆகணும்னா கண்டிப்பாக நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். அண்ட் இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் நான் ரீச் ஆகணும். அது வந்து ப்ரெஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அது பாசிபிளே இல்லை. ஸோ என்னையும் எங்களோட படம் ஸ்பாட்டையும் வந்து இன்னும் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்ப்பீங்க, அவங்களுக்கு தெரிய வைப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்லை, இன்னும் ஒரே வாரம் தான் இருக்குது. அடுத்த வாரம் March 8th படம் ரிலீஸு. இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச்சும் கூட. ஸோ எல்லோரும் மறக்காமல் ட்ரெய்லர் பாருங்கள். யூடியூப்பில் ஆல்ரெடி தாஜ்மஹால்ன்ற ஒரு சாங், கானாபாலா சார் பாடின சாங் வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, சர்ச் பண்ணி பாருங்கள். படத்தோட ரீ ரெக்கார்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க விஜய் சங்கர் சார். அண்ட் படத்தை நாங்கள் எடுத்ததை அப்படியே டபுள் மடங்காக்கி கொடுத்துருக்காரு. அவரோட மியூசிக் ரொம்ப டேலண்டட், அது எல்லாருக்கும் தெரிய வரும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ அதான் படம் ரிலீஸ்க்கான டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒரு வாரம் தான் இருக்குது. அதனால் எல்லோரும் ப்ரெஸ் பீப்பிள்ஸ் எல்லாருக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த படத்தை சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். வணக்கம், மேம் அக்னி பவார் பாம்பே சே ஹூம். ஓர் ஐம் சாரி மேம் ஹிந்தி மேம் பாத் கர் ரஹி ஹூம் தாக்கி மேம் இங்கிலீஷ் மேம். ஓகே, தேங்க் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ ஹாஸ் ஹியர் டு கேம் டு சப்போர்ட் அஸ். தேங்க் யூ ஸோ மச் மீடியா அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அஸ் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஐ வாண்ட் டு சே மை டைரக்டர் ப்ரொடியூசர், பிகாஸ் ஆஃப் ஹிம் ஐ எம் ஹியர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. எஸ் ஐ எம் வெரி மச் நர்வஸ், ஐ டோன்ட் நோ வாட் டு சே அண்ட் வாட் நாட். And I'm really, this film, it's like my dream project because we are working so much hard on this film. It's like in full-on heat and my all the co-actors have done very good job. I really want to say thanks to Kaushik, Rehan and Rajkumar, Joseph, even the Gopal sir. And Rishiraj sir is a main boss of our team. Because of him, this film is made it. And really looking forward to work more in Tamil industry. Thank you so much. And I'm sure that this film you all will always loving because the all songs are very beautiful. The technician teams are done so much good job and everyone was did very, we all are given the 100%. Rest of all in your hands. Thank you so much. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் RFI ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் டைரக்டர் VRR என்னோட அப்பாவுக்கு தேங்க்யூ ஸோ மச், பிகாஸ் இவ்வளோ ஒரு ப்ராஜெக்டில் எனக்கு ஒரு க்ரூஷியலான ஒரு சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்பா, இனிமேல் நிறையா பண்ணணும். ஸ்பாட் பற்றி சொல்லணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட்ஸ் அத்தனை டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி, பிகாஸ் உங்களால் தான் படம் இவ்வளோ லெவலில் வந்திருக்கு. அண்ட் அடுத்த மாதம் March 8th ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ், உங்களோட ஷேர், உங்களோட சப்போர்ட்டால் தான் மட்டும் முடியும், பிகாஸ் சினிமாவே எடுக்கிறது உங்களுக்காக தான். அண்ட் அடுத்தது இன்றைக்கு மியூசிக் டைரக்டர் விஜய் சங்கர் சார் பற்றி சொல்லி ஆகணும். அவரோட ஃபேன் நான், RRலாம் பயங்கரமாக பண்ணார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலோட ஒரு 20% மேலேயே வந்தது. ஸோ நானும் அப்பா தான் போயிருந்தோம் RR ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க. ஸோ விஜய் சங்கர் சார் தாஜ்மஹால்னு ஒரு பாட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு கானாபாலா சாரோட சிங்கிங்கில். ஸோ சூப்பராக, நானே அந்த பாட்டு ஒரு 100-150 கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் மற்றபடி இந்த படம் எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுத்தோம் இப்படி எடுத்தோம், ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு ஷார்ட்டும் ஒரு ஒரு சீன் பிளாக்கும் நம்ம நேசித்து ரசித்து எடுத்திருக்கோம். ஸோ அதே அளவில் நீங்கள் நேசித்து ரசித்து அது ஸ்க்ரீனில் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் அப்பா எப்போவுமே சொல்வார், நீ பேசுகிற பேச்சு விட செயல் தான் அதிகமாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதிகமாக சொல்ல விரும்பலை, நீங்கள் March 8th நீங்களே ரிசல்ட் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் திருப்பியும் சொல்கிறேன், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் எல்லாருக்கும் தேங்க்யூ, எல்லா ஆர்டிஸ்ட்ஸ்க்கும் தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், ரொம்ப நன்றி. என்ன ஏதோ சின்ன பையன் அப்படின்னு நினச்சிடுறாங்க எல்லாம். நான் சொல்லிடணும் ஒன்று உண்மையை, இந்த படத்தினுடைய கதாநாயகன் கௌசிக்கு அப்பா, அவன் என்னுடைய மகன் தான். ஸோ அதை முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுங்க. எல்லாருக்கும் வணக்கம். தன்னுடைய அருமையான நேரத்தை இந்த
ஸ்பாட் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்காக செலவு பண்ணிகிட்ருக்கிற அண்ணன் தானண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சிவானன் அவர்களுக்கும் மற்றும் நேம் சொல்லிகிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ எல்லாருக்குமே அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் வந்திருக்கிற மற்ற எல்லாருக்குமே என்னுடைய நன்றியையும் அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மகிழ்ச்சி கேள்விப்பட்டிருப்போம், இரட்டை மகிழ்ச்சின்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இன்னைக்கு எனக்கு மூன்று முப்பெரும் மகிழ்ச்சின்னு சொல்லலாம். அந்த லெவலில் தான் இப்போ நான் இருக்கேன். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்னுடைய மூத்த மகன் கௌசிக் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கான். ரெண்டாவது என்னுடைய இளைய மகன் ஜோஸ் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிகிட்ருக்கான். மூன்றாவது மகிழ்ச்சி, நான் இந்த படத்தில் நாசர் சாரோட சேர்ந்து வில்லனாக பண்ணியிருக்கேன். ஸோ மூன்று விதமான மகிழ்ச்சி நிலவிட்டுருக்கு. அடுத்தது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆர்ஆர் என்பது இந்த படத்துக்கு வந்து உயிர் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேசிங் சம்மந்தமான ஒரு சப்ஜெக்ட். இது அந்த படத்துக்கு நல்ல, அதாவது நம்ம விரும்புகிற அளவுக்கு போட்டு கொடுத்துருக்காரு நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் விஜய் சங்கர் சார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் கௌசிக்கை வந்து வீரத்தமிழில் ஒரு பிளே பாயாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் கௌசிக்கை நீங்கள் ஒரு ஆக்ஷன் கதாநாயகனாக பார்க்க போகிறீங்க. ஃபைட்டு அந்த அளவுக்கு ஃபைட்டு வந்திருக்கு இதில். ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் ஃபைட்டை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ அந்த ஃபைட்டுக்கு மாஸ்டர் இது நம்மளுடைய படத்தினுடைய தயாரிப்பாளர் விஆர்ஆர் சார், சரி யாரை போட போகிறாரு அப்படின்னு நான் கவனிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வெற்றின்ற மாஸ்டர் தான் போட்டார். அவர் இந்த படத்தில் தான் ஸ்டன் மாஸ்டர் அறிமுகமும் ஆகுறாரு இல்லையா. இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா, வெற்றியை போடும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். எப்படி அப்படின்னா, 1990 நானும் அவரும் கனல் கண்ண மாஸ்டர்கிட்ட ஒன்னாக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவர் இன்றைக்கி மாஸ்டராக வராருன்னும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ பையனை நல்லா கொண்டு வந்துருவார் அப்படின்னு நம்பிக்கை வந்துடுச்சு. ஸோ வெற்றி, நன்றி. அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணமான, அதாவது முப்பெரும் மகிழ்ச்சின்னு சொன்னேன், ஒரு ஆர்ஆர் அப்படி வந்திருக்கு, மற்ற விஷயங்களும் டான்ஸ் நல்லா வந்து அமைஞ்சிருக்கு, ஃபைட்டு நல்லா வந்திருக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த அனைத்து மகிழ்ச்சியையும் எனக்கு தந்தவர் என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் மற்றும் இந்த படத்தினுடைய இயக்குனர் விஆர்ஆர் சாருக்கு என்னுடைய இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பொருளை தயாரிக்கிறோம், அந்த பொருளை வந்து சந்தைக்கு கொண்டு போகணும், அதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பொருள் நல்லா விற்கும்போது தான், மக்கள் அதை வாங்கும்போது தான் அந்த குவாலிட்டியான பொருளுக்கு உண்மையான மதிப்பு கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை நம்ம எடுத்து, ஸ்பாட்ன்ற ஒரு நல்ல படம், நல்ல லேகே இல்லாமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட், எப்போ ஆகுது முடியுது எப்போ இதுக்கு நமக்கு தெரியாது, அவ்வளோ ஸ்பீட் என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு முடிஞ்சிடுச்சா, அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல ஒரு கலையை, நல்ல ஒரு படத்தை எடுத்துருக்கிற இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது நல்ல ப்ராடக்ட் தான், நல்ல சினிமா இது. இதை கொண்டு போய் சேர்க்கறது யார் அப்படின்னா, உண்மையிலேயே ஊடக நண்பர்கள், ப்ரெஸ், மீடியா, நீங்கள் தான் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் இதை, இந்த பணியை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இதை நான் வந்து வேலைன்னு சொல்லலை, ஏன்னா இது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சேவை தான் செய்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது அப்படின்றது தான் இன்றைக்கி முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் உண்மையிலேயே இந்த படத்தை ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டீங்க, சாங் பார்த்துட்டீங்க. ஸோ இதை கொஞ்சம் இதை உண்மையை நல்லா கொண்டு போய் மக்கள்கிட்ட நீங்கள் சேர்க்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நிச்சயமாக ஒரு சுயநலம் இருக்குது. இதை நான் எதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது மக்கள் தேட்டருக்கு வரணும். ஏன்னா மக்கள் தேட்டருக்கு வர்றது தான் இன்றைக்கி அவ்வளோ முக்கியமாக இருக்குது. அந்த சேவையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இதை நீங்கள் சேர்ப்பதன் மூலமாக
என்னுடைய மகனும் மக்கள்கிட்ட ரீச் ஆவான். அதுக்காக தான் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நல்லா கொண்டு போய் சேருங்க இந்த படத்தை ஸ்பாட்டை. ஏன்னா நல்ல படம், இதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் நீங்களாம். அடுத்தது சார், அடுத்த வாரம் March 8 ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரொடியூசரு. ஸோ அடுத்த வாரம் இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். இந்த படம் மட்டும் இல்லை, எல்லா படத்தையுமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு முறை என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் அவருக்கு விஆர்ஆர் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாசல் தோறும் ஏறி கதவை தட்டினாலும் கூட சில கதவுகள் தான் திறப்பதுண்டு. பட் வாசலை தேடி வந்து கதவை தட்டி எனக்கு மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து, இப்படி ஒரு ப்ரமோஷனுக்கும் அதை ஏற்பாடு செஞ்சு, என்னை மிகவும் லவ் பண்ணி, என்னுடைய திறமை மீது மிகவும் நம்பிக்கை வைத்து, என்றென்றும் என்னை அன்புடன் நடத்தும் என்னுடைய அன்பு சகோதரர் ரிஷிராஜ் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு நீங்கள் கைதட்டலாம். டெஃபினட்டாக இது ஒர்த்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் இது நடப்பது என்பது மிக 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 கடுமையானது. நான் அதை அன்றாடம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். யாராவது போய் ப்ரொடியூசரை பார்க்க போகும்போதோ, இயக்குனரை பார்க்க போகும்போதோ, அவங்கள பார்க்குறது கூட பெரிய விஷயம். அப்படி உள்ள காலகட்டத்தில் வாசல் தேடி வந்து என்னுடைய ரெக்யூர்மெண்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்ணி, என்னை கேட்குற சிங்கர்ஸையும் கொடுத்து, ரீரெக்கார்டிங்க்கு தேவையான ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்து, அதை செய்யும்போது தான் இன்றைக்கி அந்த ரீரெக்கார்டிங் பற்றி உங்களால் பேச முடியுது. ஸோ அந்த பெருமையும் புகழும் வந்து எப்போவுமே ரிஷிராஜ் சார் அவர்களை சேரும். என்னை அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வசூல் படத்தின் மூலமாக முதல் முதலில் என்னை திரைக்கு கொண்டு வந்ததும் ரிஷிராஜ் சார் தான். அதற்கு பிறகு மாற்றம், நீயும் நானும், அடுத்து சமீபமாக வெளிவந்த காட்டுப்பய சர்க்காளி, அடுத்ததாக ஸ்பாட். ஸோ என்னுடைய 5வது படம். முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய ப்ரொவிஷன்ஸ் தகுந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கு எல்லாருமே பண்ணியிருக்கோம். கௌஷிக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல, வெரி அப்கமிங் டேலண்டட் ஹீரோ. இன்னும் ஷார்ட் வயலில் அவர் மிக உயரத்துக்கு போயிடுவார். எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுட்டா சரி. ஓகே, என்னையோ இந்த நல்ல நிகழ்வுக்கு அவங்க ஃபாதர் பேசும்போது என்னுடைய தந்தை ஞாபகம் தான் வந்தது. என்னுடைய ஒரு ஆடியோ லான்ச் கூட அவரால் சந்திக்க முடியாமல் போயிட்டது எனக்கு எவ்ரி ஆடியோ லான்ச் ஒரு வருத்தமாக இருக்கும். ஸோ தன் பையனை எப்படி ப்ரமோட் பண்ணுவார், அவனுடைய பொசிஷனை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு தந்தைக்கு எந்தளவு ஹாப்பினஸ்ஸுங்கிறத அவர் மூலமாக நான் இன்றைக்கி மறுபடியும் உணர்ந்தேன். ஸோ அவருடைய ஆத்மா இருந்து என்றென்றும் ஆசீர்வதிக்கும் என்று நம்புகிறேன். இந்த இனிய விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்து பாராட்டி கொண்டிருக்கும் அத்தனை பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், இயக்குனர் நண்பர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்கும், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா வந்திருக்காங்க, ஒய்ஃப் வந்திருக்காங்க, சிஸ்டர் வந்திருக்காங்க, டாக்டர் வந்திருக்காங்க, எல்லாரோட வாழ்த்தும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக உண்டு என்பதையும், திரையுலகின் மிகப்பெரிய தூணாக இன்று விளங்கி கொண்டிருக்கும் திரு தானு அவர்கள் இங்கே அவர் கையால் லான்ச் பண்ணுறதுங்கிறது எனக்கு மிக பெருமையான ஒரு விஷயம். அவருடைய ஆசீர்வாதமும் இந்த படத்துக்கும் எங்களுடைய குழுவினருக்கும் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய விஆர்ஆர் அவர்களுக்கு மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, என்னுடைய இசையை இந்த பார் முழுக்க பரக உங்களுடைய ஆசைகளை வேண்டி விரும்பும் விஜயசங்கர். தேங்க்யூ. இந்த படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் என்னுடைய நல்ல நண்பர் விஆர்ஆர் அவர்கள், ரொம்ப அற்புதமான ஒரு நண்பர் ரிஷிராஜ் அவர்கள். அவருடைய எல்லா படங்களையும் நான் பாடல் எழுதியிருக்கேன். அவர் ஒரு 5, 6, 7 படங்கள் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனுடைய அனைத்து பாடல் அந்த அதில் வந்து எல்லா படங்கள்லையும் நான் பாடல் எழுதியிருக்கேன். நல்ல அற்புதமான நண்பர், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
அதே போல் விஜய் சங்கர் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் அந்த ஒரு பாடல் நான் எழுதியிருக்கேன், மீதி எல்லா பாடல்களையும் மயில் எழுதியிருக்கார், ஜீவன் மயில். ரொம்ப அற்புதமான ஒரு பாடலாசிரியர். ஏற்கனவே அவர் வந்து தாஜ்மஹால் ஒன்று என்று அர்ஜுன் படத்துக்கு எழுதிய ஒரு பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பாடல். இந்த படமும் அது மாதிரி மிகப்பெரிய வெற்றியை பெறும், இந்த பாடலும் மிகப்பெரிய வெற்றி பெறும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த படத்தினுடைய கதாநாயகன் கௌஷிக் அவர்களுக்கும் ரேஹான் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுனா ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். அதாவது தந்தை மகர் காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னுட்டு, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளினும் சொல் அப்படின்னு, அதில் முதல் குரல் வந்து நிறைவேறி இருக்குது. அவையத்தில் முன்னால் கொண்டு வந்து தன்னுடைய மகன்களை நிறுத்தி இருக்கிறார்கள் தந்தைகள். அவர்கள் தங்கள் தந்தைகளுக்கான புகழை இந்த படத்தின் மூலமாக பெற்றுத்தருவார்கள் என்று நம்புவோம். இந்த படம், இந்த ஸ்பாட் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் வந்து எனக்கு முதல் முறையாக மூவருடன் இணைந்து பணிபுரிஞ்சிருக்கிறேன். ஒன்று இயக்குனர், இன்னொன்று கவிஞர் விவேகா. நீண்ட நாளாக நண்பராக இருந்தாலும் இந்த படத்தில் தான் இணைஞ்சு பாட்டு எழுதியிருக்கிறோம். அதே போல் விஜய் சங்கர் சார், அவர் இவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் எனக்கு இதுதான் முதல் படம். அதுபோல் இந்த ஸ்பாட் படத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு பாடல் கொடுத்துருக்காரு டைரக்டர் கானாபாலா சார் பாடியிருக்காரு. அருமையான பாட்டு தாஜ்மஹால் சாங்கு. இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த ஸ்பாட் படம் இந்தியாவினுடைய அனைத்து ஸ்பாட்டுகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெற்று இயக்குனர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பெயரை தருமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இந்த விழா முழுக்க முழுக்க நண்பர் விஆர்ஆர் என்று அழைக்கப்படும் ரிஷிராஜுடைய விழா. அவருக்காக தான் எல்லோரும் வந்திருக்கோம். அவர் வந்து வெறுமனே நிறையா வியாபாரம் செய்ய தெரியும், சம்பாதிக்க தெரியும், அதெல்லாம் மீறி இந்த சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய லவ்வோடு அதை செய்யணும்னு விடாமுயற்சியோடு பண்ணிட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படம்லாம் கூட ரொம்ப நல்ல படங்கள், பட் வழக்கம் போல் அந்த ஸ்டார் வேல்யூ கம்மியானாலும் அதனால் சரியான அங்கீகாரத்தை படங்கள் பெற முடியாமல் போச்சு. இப்படி இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் நல்லா ரிச்சாக நிறையா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது ஒரு கௌசிக் என்ற இளைஞனும் ரோஷனும் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு இளைஞர்களை ஒரு யூத் ஆடியன்ஸுக்கான ஒரு விஷயமாக அந்த படம் நிச்சயமாக இருக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி வந்து நம்ம நீங்கள் கேட்ட படத்தில் தியாகராஜன் சார் பார்த்த மாதிரி அந்த டைகர் சேகர்னு புதுசாக வந்து நடிச்சிருக்கார், நல்லாயிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு 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 ஃப்ரெஷ் லுக். ஒன்று நீ இப்படி எடுத்துடணும், இல்லாட்டி பெரிய நடிகரில் போட்டுடுது. இந்த வயாமடியில் மாட்டிக்கிற படங்கள் தான் ரொம்ப பிரச்சனைக்கு ஆகுது. ஸோ அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக விஜயபாஸ்கர் மியூசிக் டைரக்டருக்கு, எல்லாத்துக்கும், என் நண்பர் விவேகா, எல்லாருக்குமே இந்த ஒரு இந்த டீமுக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஃபில்மாக இருக்கணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ப்ராஃபிட்டபிள் படமாக இருந்தால் இந்த படம் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல். அந்த வகையிலே என்னுடைய நண்பர் ரிஷிராஜ், அவர் இந்த சினிமா மேலே உள்ள காதலுக்கு, அவர் தொடர்ந்து இந்த சினிமாவில் இருந்து நிறையா படங்களை பண்ணி ஜெயிக்கணும், அவர் சம்பாதிக்கணும், புகழ் பெறணும்னு அவரை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. விவேகா கூறியது போல் தந்தையும் மகனும் போட்டி போட்டு நடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்படத்தை கண்டு களிப்பெருவை கொண்டேன், மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தேன். குரல் வழி வாழும் குணக்குண்டுகளாகத்தான் தந்தையும் மகன்களும் வீட்டிருக்கிறார்கள். அதேபோல் விஆர்ஆர் அப்படின்னு சொல்லும்போது என் மனசுக்குள்ள ஒரு மழை அடிக்குது. தம்பி ரிஷிராஜ் தான் அந்த பெயருக்கு புனை பெயர் வச்சிருக்கிறார். உண்மையிலேயே காலையில் எழுந்தவுடன் எனது தொலைபேசி அடிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு உற்சாகத்தை ஏற்கக்கூடிய குரல் தம்பி விஆர்ஆர் என்று அழைக்கப்படும் ரிஷிராஜ் குரல் தான். அவ்வளோ ஒரு எனர்ஜிக்காக இருப்பார். எதிர்வரையும் எதிர்த்து நின்று நியாயத்துக்கு குரல் கொடுக்கக்கூடியவர். இந்த படம் எடுக்கும்போதெல்லாம் சொல்லுவேன், நிறைய அவருக்கு வந்து நான் வந்து அல்லவை தான் சொல்லிக்கினே இருப்பேன். நல்லவைன்றது வந்து அவருக்கு வெற்றி கிடைக்கும். சொல்லும் போதெல்லாம் அவர் பாசிட்டிவாகவே பேசுவார். இந்த படத்தை போட்டு காயும்போது என்னை மறந்தேன், வியந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எப்படி ட்ரெய்லர் நீங்கள் பார்த்து விறுவிறுன்னு இருக்குதோ, இதுக்கு மேல் நாலு மடங்கு படம் விறுவிறுப்பாக இருக்கும். நாலு மடங்கு இருக்குது, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். எப்படி என்ன பிரமிக்க வச்சுது என்ன, என்ன பையன் இப்படி பண்ணியிருக்கானே அப்படின்னு. அவ்வளோ டாப் ஆங்கிள் ஷார்ட்டும் ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு பெரிய, இப்போ நாங்கள்லாம் வந்து பெரிய பெரிய படம் எடுக்கிறோன்னா
அதுக்கு உண்டான சிரத்தையே அந்த படத்தில் ஸ்பாட்டில் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. சாதாரண உழைப்பில் படத்தில் பங்கு கொண்ட நாளைய நாயகன் கௌசிக் மிக சிறப்பான நடனத்தாலையும் சண்டை காட்சிகளும் மிளிந்திருக்கிறார். அவர் கூத்து பற்றைக்கு அவங்களுடைய தந்தரை அழைத்து சென்று ஒரு 6 மாதம் பயிற்சி எடுத்தால் தலை சிறந்த நடிகனாக உருவாவார் என்பது என்னுடைய எண்ணத்தில் ஐயமில்லை. அப்படிப்பட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அஜானுபவனும் உயரம், நல்ல ஒரு ஹீரோக்குரிய ஒரு தேதஸ்து முகவசீகரம், நடனத்தில் இருக்கக்கூடிய நளினமும் பாடி லாங்குவேஜும், சண்டையில் இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜும் மிக சிறப்பாக இந்த படத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு வந்து ரிஷிராஜனுடைய மகன் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது எனக்கு இதுவரை சொல்லலை, இப்போ தான் எனக்கு சொல்கிறாங்க. நான் அந்த பையனை பார்க்கும்போது இவன் நல்லா நடிப்பான்பா, ஃப்யூச்சரில் நல்லா வருவான், வெயிட் பண்ணு, ஒரு 5 வருஷம் போது இவன் நல்ல நாயகனை உருவாக்கலான்னு பார்த்தா என்கிட்ட சொல்லாமலேயே அவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நாளைய எதிர்காலம் நம்பிக்கையுடன் இருக்கலாம். மிக சிறப்பான ஒரு படத்தை, அதுவும் இயக்குனர் தயாரிப்பாளர்னு சொல்லக்கூடிய விஆர்ஆர் ரிஷிராஜ் வந்து உண்மையிலேயே போற்றுவதற்கும் பாராட்டுவதற்குரிய நல்லதொரு தம்பி. மிகப்பெரிய வெற்றி இலக்கை அடையக்கூடிய ஸ்பாட், நிச்சயம் வெற்றி. இப்போ சொல்கிறேன், ட்ரெய்லர் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி 2 மணி நேரம் படம் 4 மடங்கு இருக்கும், நீங்கள் கண்டு களிப்பீர்கள். வெற்றியடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாரை பற்றி சொல்லணும்னா மறந்துட்டேன். ரொம்ப தெளிவான வார்த்தைகள் வந்து லயம்லாம் நம்ம காதில் விழுந்துன்னே இருக்குது. ரீரிகார்டிங் மிக்சிங் எஃபெக்ட் அத்தனை இந்த படத்தில், இதுக்கு பெரிய உயிரே ரீரிகார்டிங் தான். போகிறத வேகம் எப்படி ஃபஸ்ட்டு பிகினிங், அதாவது டேக் ஆஃப் எப்படி இருந்ததோ லேண்டிங்கு அதுக்கு மேலே ஸ்பீடில் தான் இறங்கி நிறுத்திருக்கார். அந்தளவுக்கு தன்னுடைய இசைப்பணியை செவி குளிர சிந்தை மகிழ இந்த பாடல்கள் பட்டி தொட்டியங்கும் மிக பிரமாதமாக வெற்றியடையும், படமும் வெற்றியடைய நான் வணங்கும் இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.